ஞானிகள் எங்கு இருப்பார்கள் என்று விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீ செய்கிற செயல் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து அவங்க சொல்லலை, இவங்க சொன்னாங்க. நீ என்ன செய்கிற, உன் கடமை செய். யார் பார்க்குறா? உன்னை தலைவன் பார்க்குறான். இந்த ஒரு இடத்துல தான், இந்த ஓங்கார் குடியில் தான் தொண்டர்கள் செய்வதெல்லாம் ஆராய்ந்து வரவு செலவு பார்க்கக்கூடிய இடம் இருக்குது. எல்லா இடத்துல ஞானி இருப்பாங்க. ஒரு சாம்பார் வாடி எடுக்கிறேன், ரசம் அல்லது மோர் எடுக்கிறோம், அதுக்காக கூட்டு எடுக்கிறோம். எந்த இலைக்கு என்ன தேவை நினைச்சு குறிப்பறிந்து செய்கிறவன் தான் ஆறாம். பாட்டை வச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தான். கையில் வர இப்போ தக்காளி சாதம் தான் வச்சுட்டே போயிட்டுருவான். இவன் முன்னாடி தக்காளி சாப்பிட்டார், இவன் தக்காளி சாதம் தேவையில்லை, அடுத்த இலைக்கு போவோம். முதல் இலைக்கு கொண்டு போகிற தக்காளி சாதத்தை நிறுத்திட்டு அடுத்த இலைக்கு போவாங்க. அப்போ குறிப்பறிந்து செய்வது, கையில் ரசம் இருக்குது, அவன் சாம்பார் சாதம் சாப்பிட்டப்ப ரசம் தான் ஊற்றணும். அடுத்து சாம்பார் வலையை வச்சுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரசம் சொல்லப்படுவார். அதை குறிப்பிடுந்து சாம்பார் சாப்பிட்டார், அடுத்து ரசம் சாப்பிடுவார், அடுத்து மோர் சாப்பிடுவார். இது உலக நடை. சில பேர் வேண்டாம், ஏன்னா ரசம் இப்போ இந்த கால பணிகலமாக இருக்குது, மோர் வேணால் நிறுத்திக்கினது. அப்போது அங்கே உள்ள ஒன் சாப்பிடுக்கிறான் என்றால் அவனுடைய தன்மையை புரிந்து செய்வது வரும். அதுதான் உண்மையான தொண்டு. அதை ஓங்கார்குள் செய்கிற தொண்டு அதுதான். அது யாரோ பார்க்குறாங்க இல்லை நினச்சிட, அதெல்லாம் பார்த்துட்டே வைப்பாங்க. அந்த செயலை நான் பாருங்க, அந்த தூய்மை இருந்துச்சுன்னா ஆசான் மனமிறங்கி நல்ல பிள்ளைன்றான். தோழர் ஆசான் அகத்தீசன் நல்ல பிள்ளைனா, ஆசான் அகத்தீசன் நல்ல பிள்ளை என்று சொல்வதுக்கு என்ன வேணும்னா, உட்கார்ந்துருப்போன் தண்ணி வேணும், கயிறு தண்ணி டம்ளர் தண்ணி இல்லை, தண்ணி வேணுங்களா? அடுத்து மோர் வேணுங்களா? மோர் தேவைன்னா மோர் வேணும் கேட்கணும், நீங்கள் ரசமாக ரசம் வேணும் கேட்கணும். அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தால் தலைவன் பார்ப்பான், நல்ல பிள்ளை நின்றுக்கிட்டே இருந்துடும், அப்படியே நில்லு, வெளியே எங்கெங்கே போயிடாருவான். அந்த இடத்த நிற்கணவன் அப்புறமேட்டு சொல்லணும், ஐயா அந்த வேலைக்கு போகணும்னு சொல்லணும்னா. அதெல்லாம் தரம் யோகாரக்கோட்டையில் இருந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா, அவரவர்கள் கிடைத்த அந்த தொண்டு செய்கிறார்கள் அந்த தொண்டும் உணர்ந்து புரிந்து தூய்மையோடு தன்னால் மட்ட தியாக உணர்வோடு செய்கின்ற தொண்டு எதுவோ அதுதான் ஆசான் வர செலவிடுப்பான். இதை அப்படியே வாடி வச்சு நின்றுக்கிட்டு இருக்கானா பார்த்துருப்பான், நாங்களும் பார்க்குற வழி நின்றுகிட்டே இருப்பான் பார்த்துருக்கேன். ஆனால் எந்த இலைக்கு என்ன வேணும் என்று சிந்தித்து செய்ய வந்தால் அறம், அதுதான் அவன் தான் எனக்கு ஜென்மத்தை கிடைத்திட்ட முடியும். யாராவது சாப்பிட்றான், போகிறான் கையில் வாழை வச்சுட்டே இருப்பான், இது கிடச்சிருக்கான், நின்று தொண்டு செய்தவு பாவளவுக்கு நின்று. அப்போது பந்தியில் ஒருவன் உட்காந்துருக்கான்றால் அவன் தேவையை அறிந்து செய்கிற தொண்டு எதுவோ அதை சென்ற தொண்டு அவன் தான் ஆசி வருவான். அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் சங்கத்தை உண்டு. யாரை செய்வார்கள்? புண்ணியம் செய்த மக்கள் தான் செய்வார்கள். அந்த மாதிரி உணர்வு இல்லை என்றால் அந்த உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்ட லட்சம், இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் சாம்பார் போட்டோம், எத்தனை பேர் ரசம் போட்டோம், எத்தனை பேர் தண்ணி வச்சுருக்கோம், தேவை எந்த இருப்போ அத்தனை பேருக்கும் அந்த சாம்பார் ரசம் ஒரு இதெல்லாம் தேவை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.